தமிழகத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று நமது அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மாநில அரசின் நிதி தேவைப்படாது, அதுக்கு உயர் சிறப்பு அந்தஸ்து அளிக்கணும்னு அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான சூரப்பா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. நீட் கொண்டு வந்து எப்படி நம்ம பிள்ளைங்களுடைய மருத்துவ கனவை பறிச்சாங்களோ, இப்போ இவருடைய கடிதத்தினால நம்ம பிள்ளைங்களுடைய என்ஜினியரிங் கனவும் பறிப்போகுமான்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து ஐஐடிக்கு ஈக்குவலாக தரம் உயர்த்த போகிறாங்க, அதுக்கு தான் இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஒரு மாநிலத்துக்குன்னு முதல்வர் இருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதுவும் இல்லாமல் பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. இவங்க யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் எப்படி இவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கலாம்? அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, இன்னைக்கு இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சிவம் வரைக்கும் பெரிய தலைவர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கியது நமது அண்ணா பல்கலைக்கழகம். அதுவும் போக அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு போனவங்க தான் யூஎஸில் H1B விசாவில் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ பெரிய விஞ்ஞானிகளையும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிகிற அளவுக்கு தரம் வாய்ந்த, உலகத்தரம் வாய்ந்த பொறியாளர்களையும் உருவாக்கிய நமது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தரம் இல்லையா? அதை தரம் உயர்த்த போவதா சொல்லி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய நமது பல்கலைக்கழகத்தை இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அதை மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போக முடிவு பண்ணியிருக்காரு இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான சூரப்பா அவர்கள். இந்த சூரப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ஆள். இவர் நியமிக்கப்படும் போதே 2 வருஷத்துக்கு முன்னாலேயே எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவர் துணைவேந்தரா வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பகவத்கீதையும் ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும்னுலாம் மாற்றம் கொண்டு வந்தார். ஐஐடியில் யார் படிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதாரண மக்களாலலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஐஐடிக்குள்ளே போய் சேர்ந்து படிச்சிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் பணக்காரர்களால் மட்டுமே படிக்க முடிந்த என்ஜினியரிங் படிப்பை எளிதாக்கி சாதாரண குடும்பத்திலிருந்து வர பிள்ளைகளையும் என்ஜினியரிங் கனவு காணலாம், நீங்களும் பொறியாளர் ஆகலான்ற நம்பிக்கையை விதைத்தது முக்கிய பங்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உண்டு. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸுக்கு கீழே போச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, மாணவர் சேர்க்கையில் அரசு தலையிடவே முடியாது, அதாவது மாநில அரசு தலையிடவே முடியாது. ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டமும் அவங்க ஃபாலோ பண்ண முடியாது, அது என்ன ஆகுன்ற ஒரு பெரிய க்வெஸ்டின் இருக்கும். அதுவும் இல்லாமல் 1/4 வரைக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஒரு கோர்ஸுக்கு 100 சீட் இருந்துச்சுன்னா அதில் 25 பேர் வந்து ஃபாரின்லேருந்து வந்து படிச்சுக்குவாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸும் வந்து 25% ப்ரொஃபஸர்ஸ் ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி எடுக்கிற முடிவில் மாநில அரசு தலையிட முடியாது. ஸோ இத்தனை வருஷமா மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்த யூனிவர்சிட்டி நம்மளுடைய வரிப்பணத்தில் இவ்வளோ ஆண்டு காலமாக இவ்வளோ பொறியாளர்களையும் உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகத்தை சடனாக இவங்க வந்து இவங்களே மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு நீங்கள் இதில் தலையிட முடியாது, நாங்கள் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துப்போன்னு சொன்னால் இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே போச்சுன்னு வைங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும். ஏன்னா மோடி வந்ததுக்கப்புறம் ஐஐடி ஃபீஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு செமஸ்டருக்கு 50,000 இருந்துச்சு, இப்போ அதை 2 மடங்கு 3 மடங்கு ஆக்கி ஒரு செமஸ்டர் வரைக்குமே 1.5 லட்சம் கிட்ட வாங்குறாங்க. இதுவே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 30,000-40,000 மட்டும்தான் ஆகும். அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லலாம் படிச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன், என்னுடைய 4 வருஷம் செலவு பார்த்தா கூட 1 லேக் வராது. ஒரு வருஷத்துக்கே எனக்கு 7,000 ரூபாய்க்கு தான் இன்ஜினியரிங் ஃபீஸ் நான் கட்டினேன். இதில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி மாதிரி ஆக்குனாங்கன்னா எல்லாராலையும் 1.5 லட்சம் ரூபா செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? யூஎஸில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிக்கணும்னா 4 வருஷத்துக்கு 50,000-60,000 டாலர் ஆகும். நம்ம ஊர் காசுக்கு 35-45 லட்சம் வரைக்கும் ஆகும். அவ்வளோ ஏன் நம்ம இந்தியாவே எடுத்துப்போம், அதர் ஸ்டேட்டில் ஒரு சாதாரண மக்களால் இன்ஜினியரிங் ஆக முடியுமா? கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பணக்காரங்க காசு இருக்கிறவங்கள மட்டும்தான் இன்ஜினியரிங் டாக்டர்லாம் ஆக முடியும். ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அதனுடைய அருமை புரியாது. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம தமிழக மக்கள் இருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வேலை கிடைக்காது, உருப்படாமல் தான் போவோம், அந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் படிப்பை எல்லாருக்கும் எளிமையாக்க தெரிஞ்ச அரசுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், கடந்த 10 வருஷமாக யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு. ஸோ சரியான ஆட்சியாளர்களை தேர்வு செய்யாமல் தவறெல்லாத்தையும் நம்ம மேலே வச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தாலே வேஸ்ட்டுன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு உங்கள் பிள்ளைங்களுடைய கனவையும் பாழாக்காதீங்க. நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படும் போது நமக்கு எதிராக யார் இருக்கிறா, நமக்கு ஆதரவாக யார் குரல் கொடுக்குறாங்கிறத கவனித்து சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தால் தான் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற ஏடிஎம்கே கவர்மெண்ட்
தமிழ்நாட்டு வேலைகள் எல்லாத்தையுமே வெளிமாநிலத்தவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த மொழியான ஹிந்தியிலேயே பாஸ் பண்ண முடியாதவங்களெல்லாம் தமிழ் லாங்குவேஜை எழுதி பாஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து கேட்டிருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா யாரை சூஸ் பண்ணணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாரும் கமெண்ட்ல வந்து என்ன 200 ரூபாய் வாங்கிட்டியான்னு கேட்க போறீங்க, அதானே?